இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் உங்களுக்கு மெசேஜாக வரணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயே அரசியல் சம்பந்தமான ஃபேஸ்புக் பேஜோட லிங்கை கொடுத்துருங்க கிளிக் பண்ணி பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க அரசியல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காட்டும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க சரி வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போலாம் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக ஆகிய கட்சிகளிடையே தொகுதி ஒதுக்கீடு உடன்பாடு ஏற்பட்டு கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன அதிமுக கூட்டணியில் பாஜக கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பது பெரும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியும் மத்தியில் ஆட்சி ஆட்சி அமைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெறும் ஐந்து தொகுதிகளுக்கு சம்மதித்தது மற்ற கட்சியினரையே அவமானமாக கருதி விமர்சிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்களும் பாஜக எப்படி இந்த ஐந்து தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டது என்ற சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பி உள்ளார்கள் ஆனால் வெறும் ஐந்து தொகுதிகளுடன் பாரதிய ஜனதா அதிமுகவுடன் கூட்டணி உடன்பாடு செய்து கொண்டதன் பின்னணி தாவல் தற்போது வெளிவந்துள்ளது பாமகவுடன் கூட்டணி உறுதியானதால் நமது கூட்டணி இனி வெற்றி கூட்டணியாக மாறும் என்று கூறியபடியே அதிமுகவினரும் பாஜகவினரும் பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள் பாரதிய ஜனதா தரப்பில் எட்டு முதல் பத்து தொகுதிகள் கேட்கப்பட்டது அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மிகவும் கவனமாக எடுத்து வைத்த வார்த்தைகள்தான் டெல்லி பாரதிய ஜனதா தலைவர்களையே அசர வைத்துள்ளது தமிழக பாஜகவை பொறுத்தவரை அடிமட்டம் வரை சென்று தங்களின் செல்வாக்கு எப்படி தொண்டர்களின் செயல்பாடு ஆகியவற்றை கணக்கெடுத்து கம்ப்யூட்டரில் பதிவேற்றி வைத்துள்ளனர் ஆனால் ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு வட்டார வாரியாக பகுதி பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் பலம் என்ன பலவீனம் என்ன எந்தெந்த வகைகளில் பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு உள்ளது என்பதை விழாவாரியாக பட்டியல் போட்டு பாரதிய ஜனதா தலைவர்கள் முன்பு வைத்தார் இந்த நிலையிலும் நீங்கள் எட்டு தொகுதிகள் பெறுவது உறுதியாக இருக்கிறீர்களா நாம் கூட்டணி அமைப்பது வெற்றி தான் பாராளுமன்ற தேர்தலில் நமது கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் மோடி ஆட்சி தொடர வேண்டும் அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு உதவியாக இருக்கிறோம் எனவே உங்களின் பலம் பலவீனத்தை தெரிந்து கொண்டு நீங்கள்தான் இறங்கி வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு நடத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி பட்டியல் போட்ட சொன்ன தகவல்களை கேட்டு மத்திய மந்திரியான பியூஷ் கோயல் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் அசந்து போனார்களும் உடனே பியூஷ் கோயல் பாரதிய ஜனதா தேசிய தலைவரான அமித்ஷாவுடன் போனில் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி சொன்ன தகவலை விலாவாரியாக அவரும் எடுத்து கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பிடிவாதம் இல்லாமல் இறங்கி வந்து பேசி தமிழகத்தில் தமது கட்சியின் நிலைமையை சொல்லி இருக்கிறார்கள் நாம் எட்டு முதல் பத்து தொகுதிகள் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் எப்படியும் என்றும் கேட்டார்கள் அதற்கு அமித்ஷா நாம் அவர்களை எப்படியாவது எடை போட்டோம் ஆனால் அவர்கள் இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக பேசி இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டாராம் தொகுதி எண்ணிக்கை குறைந்தாலும் பரவாயில்லை தமிழகத்தில் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அமித்ஷாவிடம் பியூஷ் கோயல் தெளிவாக எடுத்து சொன்னார் அதன் பிறகே அமித்ஷா தமது வெற்றி வெற்றிதான் முக்கியம் என்றும் ஐந்து தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு சம்மந்தமும் அவர் தெரிவித்தார் என்ற தகவல் தற்போது வெளிவந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அப்டேட்டாக உடனே கூட என்ன தெரிஞ்சுக்கணும்னா மறக்க வேண்டிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் மூலமாக அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் வர கீழே டிஸ்கிரிப்ஷன் சேனலோட ஃபேஸ்புக் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி